சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2021 ஒரு அமெரிக்கன் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு வேணால் சொல்லலாம், அப்படி ஒரு படமாக ரிலீஸ் ஆன தி நைட் ஹவுஸ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி நைட் ஹவுஸ், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தன்னுடைய கணவர் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அந்த வீட்டிலேயே வந்து வாழ்கிற படத்துடைய கதாநாயகி. அப்படி வாழும்போது அவங்களுக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்கள், ஏன் இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது, அவங்க கணவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன, ஸோ இறுதியில் இந்த அமானுஷ்யங்கள்லாம் நடக்கிறதுக்கும் அவங்க கணவர் இறந்து போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கதாநாயகி கண்டுபிடிச்சாங்களா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் வந்து ஒரு ஹாரர் கலந்து ஒரு மிஸ்ட்ரி படமாக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த நைட் ஹவுஸ் அப்படிங்கிற படம். ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரெபேக்கா ஹால், ஸோ இந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கேரி ஓவர் பண்ணுறதே அவங்க தான். அவங்கள சுற்றி ஒரு சில கேரக்டர்ஸ் அப்பப்போ தான் வருவாங்க, பட் மேக்ஸிமம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெபேக்கா ஹால் தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. கணவனை இழந்த ஒரு பெண்ணாகவும் அதே சமயத்தில் அந்த இழப்பையும் வந்து காட்டணும், அதே நேரத்தில் வீட்டில் நடக்கிற அமானுஷ்யத்துக்காக வந்து அந்த பதபதப்பையும் வந்து முகத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பர்சனாலிட்டிஸை வந்து அவங்க கேரி ஓவர் பண்ணி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, கணவர் இறந்து இத்தனை நாள் கழித்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு பேரண்ட் ஒருத்தர் வந்து, என் பையனுக்கு நீங்கள் ஏன் சீக்ரெட் போட்டிங்க, அவன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் இல்லவே இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை சுற்றி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பில்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, பட் எந்த கேரக்டர்ஸுமே எங்களுக்கு தெரிஞ்சு மனசில் நின்ன மாதிரி தெரியல ரெபேக்கா ஹாலை தவிர. அடுத்து இந்த படத்துடைய கதை, இந்த படத்துடைய கதை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய கதையெல்லாம் இது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறதே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோ பர்னிங் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே வந்து அந்த பரபரப்பு உணர்வு அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்காது, பட் அந்த கதையாக நீங்கள் பார்க்கும்போது படம் உண்மையிலே வந்து வேறு லெவல் படம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பென் லெவட் அவருடைய மியூசிக்கை கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஸோ நடு நடுவில் ஒரு சில ஹாரர் எலிமெண்ட்ஸ் வரும், ஸோ அதுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்கிற விதமாகட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் குறிப்பாக பண்ண அந்த மியூசிக் பீஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபருடைய பங்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சினிமாட்டோகிராஃபியாக தான் இருக்கும். முக்கியமாக வந்து இவங்க வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் இவங்க வீடே வந்து தலைகீழாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க, அண்ட் அதை வந்து நோக்கி போகிற மாதிரியும் அந்த வீட்டில் எல்லாமே வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரியும் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து மெனக்கெட்டு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற விதமாகட்டும் அண்ட் அந்த செட் டிசைன் பண்ண விதமாகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்காக ரொம்பவே அற்புதமாக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இயக்குனர் டேவிட் புரக்னர் அவரை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமாக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம அவரை எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ், ஹாரர் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா ஹாரர் எலிமெண்ட் இருக்குது, பட் நீங்கள் வந்து கொடூரமான ஒரு முகம் வருமோ இல்லை திடீர் திடீர்னு உங்களை வந்து பயமுறுத்துமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை. பட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு விஷயமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அவங்க அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது உண்மையிலே வந்து இந்த மிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ட்விஸ்ட்டை தான் அவங்க இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் இந்த நைட் ஹவுஸ் அப்படிங்கிற படம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வேர்ல்டு சினிமாலாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்க. நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தா எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இல்லை கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜானரில் வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, பட் பார்க்கும்போது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது, முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம். ஸோ பார்க்கலாம், பட் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, ஒரு சில வயலன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறத தவிர்த்துருங்க. மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனம் நீங்கள் பார்க்க முடியுன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.